Hello நண்பர்களே, welcome to our word of the day series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை talk. TALK talk. Talk அப்படினா என்ன? நம்ம பிறந்ததில இருந்து பண்ணிட்டு இருக்க வேலை தான் பேசுறது. Talk அப்படினா to communicate using spoken words. பேசும் வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னொருவரிடம் தொடர்பு கொள்வது. இந்த talk வச்சு நம்ம என்னென்ன வாக்கியங்கள் பேசலாம் அப்படிங்கறத பார்ப்போம். நான் உன்கிட்ட பேசணும். நான் உங்களிடம் பேச வேண்டும். அப்படினா நான் I உங்களிடம் to you பேச வேண்டும். பேசன்றதுக்கு talk வேண்டும் want to. So I want to talk to you. தயவு செய்து வகுப்பின் போது பேசாதே. அப்போ தயவு செஞ்சு அப்படின்றதுக்கு please. வகுப்பின் போது during the class பேச வேண்டாம் பேசாத அப்படின்றதுக்கு don't talk. அப்போ please don't talk during the class. அப்போ please don't talk during the class அப்படின்னா தயவு செய்து வகுப்பின் போது பேசாத. நான் இதை பத்தி பேச விரும்பல அப்படின்னா நான் அப்படின்றதுக்கு I, இதை பற்றி அப்படின்றதுக்கு about it, பேச அப்படின்னா talk, விரும்பவில்லை அப்படின்னா don't want, want அப்படின்னா விருப்பம், don't want அப்படின்னா விரும்பவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இது பற்றி பேச விரும்பவில்லை அப்படின்னா I don't want to talk about it. அப்புறம் குழந்தைகள் பேசவும் விளையாடவும் விரும்புவாங்க அப்படின்றதுக்கு குழந்தைகள் அப்படின்னா the children. பேசவும்னா to talk, விளையாடவும் to play. விரும்பம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், want அப்படின்னு சொல்லலாம் இல்ல love அப்படின்னு சொல்லலாம். The children want to talk and play. இல்லைன்னா the children love to talk and play. அவன் வகுப்பின் முன் பேச மிகவும் வெட்கப்படுறான். அப்போ அவன் கிளாஸ்க்கு முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப வெட்கப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ அவன்றதுக்கு he. வகுப்பின் முன் அப்படின்னா front of the class. வகுப்பறையின் முன் அப்படின்னா front of the class. பேச அப்படின்னா talk. மிகவும் வெட்கப்படுறாரு அப்படின்னா too shy. வெட்கம் அப்படின்னா shy. மிகவும் வெட்கம் அப்படின்னா too shy. அப்போ he is too shy to talk in front of the class. He is too shy to talk in front of the class அப்படின்னா அவன் வகுப்பின் முன் பேச மிகவும் வெட்கப்படுறான். அவங்க எப்போதும் சத்தமா பேசுவாங்க அப்படின்னா அவங்க அப்படின்னா they. எப்போதும் அப்படின்னா always. சத்தமா அப்படின்னா loud அப்படின்னு அர்த்தம். பேசுறதுக்கு அப்படின்னா talk. They always talk loudly. எப்போதும் அவங்க சத்தமா பேசுவாங்க. இப்போ பேசலாம் அப்படின்னா இப்போ அப்படின்னா now அப்படின்னு அர்த்தம். பேசலாம் அப்படின்னா talk அப்படின்னு அர்த்தம். இப்போ பேசலாம் அப்படின்னா let's talk now. அப்புறம் சில பேர் ரொம்ப நிறைய பேசுவாங்க அப்படின்னா அவ நிறைய பேசுறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அவள் அப்படின்னா she அப்படின்னு அர்த்தம். நிறைய பேசுறா அப்படின்னா talks a lot. lotனா நிறைய அர்த்தம். she talks a lot அப்படின்னா அவள் நிறைய பேசுறா. நாளை பேசலாமா, நம்ம நாளைக்கு பேசலாமான்னு கேட்போம்ல. நாளை அப்படின்னா டுமாரோ அப்படின்னு அர்த்தம். பேசலாமா அப்படின்னா பேசுறதுக்கு டாக்னு அர்த்தம். பேசலாமா அப்படின்னா கேன் வி டாக். அப்போ நாளை பேசலாமா அப்படின்னா கேன் வி டாக் டுமாரோ. இப்போ தயவு செஞ்சு மெதுவா பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல. தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா பேசுங்க அப்படின்னா தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ் அப்படின்னு அர்த்தம். மெதுவாக ஸ்லோலி பேசுங்க அப்படின்னா டாக். ப்ளீஸ் டாக் ஸ்லோலி அப்படின்றது தான் தயவு செஞ்சு மெதுவா பேசுங்க அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வாக்கியம். நான் உங்கள்கிட்ட ஒரு நொடி பேசலாமா அப்படின்றதுக்கு கேன் ஐ டாக் டு யூ ஃபார் எ மொமெண்ட். கேன் ஐ டாக் டு யூ ஃபார் எ மொமெண்ட் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு நொடி பேசிக்கலாமா அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் சில இங்கிலீஷ் வாக்கியங்களை சொல்றேன், அதுக்கான தமிழ் அர்த்தங்களை நீங்க சொல்லுங்க. They love to talk for hours on the phone. They love to talk for hours on the phone. I attended an informative talk at the conference. I attended an informative talk at the conference. She can talk about her favorite books endlessly. She can talk about her favorite books endlessly. The new restaurant is the talk of the town. இந்த 4 வாக்கியங்களையும் சரியா மொழிபெயர்த்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ இந்த 4 வாக்கியங்கள்ல டாக் அப்படின்றது எந்தெந்த இடத்துலாம் வேர்பா வருது, எந்தெந்த வாக்கியங்கள்ல நவுனா வருது, எதெல்லாம் பேர் சொல்ல வருது, எந்த வாக்கியங்கள்ல வினை சொல்ல வருதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டோட next video la meet pannalam. Thank you.